கோவையில் முன்னாள் அமைச்சர் எஸ் வி வேலுமணி பேட்டி. கோவை குனியமுத்தூர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் எஸ் வி வேலுமணி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு நீர்மோர் பந்தலை தொடங்கி வைத்தார். பின்னர் முன்னாள் முதலமைச்சர் எஸ் வி வேலுமணி செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசுகையில், சட்டமேதை அம்பேத்கர் புகைப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. எடப்பாடியார் உத்தரவிற்கிணங்க பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் கடந்த 2 ஆண்டுகளில் எந்த வேலைகளும் நடைபெறவில்லை. அத்திக்கடவு அவிநாசி திட்டம், பாலங்கள், சாலைகள் போன்ற திட்டங்கள் அனைத்தும் மெதுவாக நடைபெறுகிறது. புதியதாக எந்த திட்டமும் கொண்டுவரப்படவில்லை. கோவை மாவட்டத்தை புறக்கணிக்காமல் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் ஊழல்தான் நடைபெறுகிறது. இதை நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. கோவையில் 1 லோடு மண் எடுப்பதற்கு 3000 முதல் 5000 வரை லஞ்சமாக வாங்குகின்றனர். மாநகராட்சி, தாலுகா அலுவலகம் உட்பட அனைத்து அலுவலகங்களிலும் லஞ்சம் இருக்கிறது. கடுமையாக ஊழல் பரவி இருக்கிறது. திமுக எல்லா இடங்களிலும் கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கிறது. கொரோனா காலத்தில் எல்லா இடங்களிலும் மருந்தடிக்கப்பட்டது. கொரோனா கட்டுப்படுத்துவது குறித்து கூட்டம் நடத்தப்பட்டது. ஆனால் இப்பொழுது அலுவல் ரீதியாக கூட்டங்கள் எதுவும் நடத்தப்படவில்லை. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் மக்களுக்காக பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வருகிறார். அவையெல்லாம் வெளியில் தெரிவதில்லை. திமுகவை ஊடகங்கள் தூக்கி பிடிக்கின்றன. ஊடகங்கள் கைவிட்டுவிட்டால் திமுக விழுந்துவிடும் என்றார். IPL போட்டிகளை பொறுத்தவரை கிரிக்கெட் போர்டில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 300-400 டிக்கெட் கொடுக்கப்பட்டிருப்பதாக கேள்விப்பட்டோம். அந்த நேரத்தில் இந்த கேள்வியை கேட்டால் சரியாக இருக்கும் என்பதால் அந்த கேள்வி கேட்கப்பட்டது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்காகவே கேட்கப்பட்டது. அதற்கு விளையாட்டுத் துறையிலிருந்து பதில் சொல்லிவிட்டார்கள். அதற்கு பின்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு வந்திருக்கிறது. அவர்கள் போய் மேட்ச் பார்த்திருக்கிறார்கள் என எஸ் பி வேலுமணி பேட்டி அளித்தார். சட்டமேதை இன்னைக்கு நாமெல்லாம் இன்றைக்கு பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அண்ணல் அம்பேத்கர் காரணம். இன்றைக்கு அண்ணல் அவர்களுடைய ஐயாவுடைய 132வது பிறந்தநாள் இன்றைக்கு கொண்டாடப்பட்டது. இதில் நம்முடைய தலித் சேனா, அதே போல் பல்வேறு இயக்கத்தைச் சேர்ந்த நம்முடைய தலைவர்கள்லாம் இதில் கலந்து கொண்டார்கள். அதே போல் இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவருடைய படத்துக்கு இன்றைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இன்றைக்கு அவருடைய பிறந்தநாளிலே என்றைக்கும் அவரை போற்றிக் கொள்வோம் என்று சொல்லி இன்றைக்கு எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்தார்கள். தொடர்ச்சியாக நாங்களும் இன்றைக்கு அவருக்கு மரியாதை செலுத்தினோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய புரட்சித்துறை அம்மாவுடைய நல்லாசியுடன் எங்களது கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எண்ணற்ற திட்டங்கள் தந்து கோவை மாவட்டத்துக்கு 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை கோவை மாவட்டத்தில் தந்த ஒப்பற்ற தலைவர் எடப்பாடியார் உத்தரவிடுங்க நாளையிலிருந்து இன்றைக்கு 5 இடங்களிலே நீர்மோர் திறக்கப்பட்டது. இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய சிறப்பான ஆட்சி நடத்தி 4.5 ஆண்டு காலம் புரட்சித்தலைவி அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து இன்றைக்கு வெயில் காலத்திலும் நீர்மோர் பந்தல் அமைக்க வேண்டும், ராகத்தை தீர்க்க வேண்டும் என்று நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். அதுக்கு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திமுக ஆட்சியிலே 2 ஆண்டு காலமாக கோவை மாவட்டத்தில் அதிமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது எவ்வளோ வேகமாக வேலைகள் நடந்தது. இன்றைக்கி எந்த வேலையும் நடக்காமல் எடப்பாடி அறிவித்த அத்திக்கடவான திட்டம், பாலங்கள், சாலைகள் எல்லாம் இன்றைக்கு ரொம்ப ஸ்லோவாக செய்கிறாங்க. அறிவித்த திட்டங்கள்லாவது வேகமாக முடிக்கணும். புதுசு அந்த திட்டங்கள் அவங்க பண்ணலை. அங்கே கோவை மாவட்டத்தை புறக்கணிக்காமல் தொடர்ந்து திட்டங்கள் தர வேண்டும். 500 சாலைகள் ரத்து செய்யப்பட்டது. இன்றைக்கு நிறைய சாலைகள் நடக்க முடியல. இந்த சாலைகள்லாம் மீண்டும் போட வேண்டும். கண்டிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள்லாம் முடிவு செய்துவிட்டால் இன்றைக்கு எடப்பாடியாக சிறந்த ஆட்சி நல்லாட்சி இருந்தார்கள். எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இருந்தது. இன்றைக்கு மின்கட்ட முயற்சிகள் சொந்து வருகிறது வந்து மக்கள் படும் வேதனை அடைகிறார்கள். அதெல்லாம் சரியாக எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். நடக்கும். திமுகவின் ஊழல் பட்டியல்னு சொல்லி அண்ணாமலை இன்றைக்கி வெளியிட்டிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? திமுக ஊழல் எங்கே பார்த்தாலும் ஊழல் தான். நம்மளுக்கு எல்லா மக்களுக்கே தெரியும். இது யாருமே எந்த கட்சியும் அண்ணாமலை ஆகுதா இருந்தாலும் சரி, நாங்களாம் சொல்லி தெரியும். இன்றைக்கி ஒவ்வொரு சாதாரண கோயம்புத்தூர் ஒரு மண் ஒரு லோன் எடுக்குது. மண் எடுக்கிறதுக்கு 3000, 4000, 5000 இன்றைக்கி லட்சமாக வாங்குறாங்க. அதே போல் இன்றைக்கி மாநகராட்சி ஆஃபீஸு தாலுகா எங்கே போனாலும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க. எதுக்கு லஞ்சம்? இன்றைக்கி கடுமையாக இன்றைக்கி ஊழல் இன்றைக்கி கடுமையாக எல்லா பக்கம் பரவியது. அனைத்து மக்களுக்கும் தெரியும். இன்றைக்கி அத்தனை கொள்ளை திமுக அடிக்கிறாங்க. இது வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். 2வது பட்டியலில் வந்து தமிழகத்தில் ஆட்சி அனைத்து கட்சியின் ஊழல் பட்டியலையும் வந்து வேகமாக பரவிட்டு வந்துட்டு இருக்குது.
தமிழக அரசு தற்பொழுது எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் நிறைய பணிகள் இந்த கொரோனாக்காக செஞ்சுருக்கீங்க. இப்போ மீண்டும் கொரோனா வேகமாக பரவி வந்துட்டு இருக்கிறப்ப இந்த வந்து நம்ம வந்து எல்லா பக்கம் மருந்து அடித்தோம், வார வாரம் மீட்டிங் போட்டோம், கூட்டம் நடத்தணும். ஆனால் எந்த ஆய்வுக் கூட்டம் இப்போ இல்லை. அதே நிறைய பேர் ஒரு ஒரு சகோதரி ஒரு தாய்மார்களோடு இறந்துட்டாங்க கோயம்புத்தூரில் கொரோனாவில். அதே நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் சட்டமன்றம் எடுத்துரைத்தார். சட்டமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் எங்களது எதிர்கட்சி தலைவர் மக்களுக்காக பல்வேறு பிரச்சனைகளை அங்கே கொண்டு வருகிறார். அந்த பிரச்சனையெல்லாம் இந்த அரசு கண்காணிக்க வேண்டும், அதை முடிக்க வேண்டும் என்று கொண்டு வருகிறார். பாலியல் குற்றம் என்று பல்வேறு பிரச்சனைகள் அதையெல்லாம் இன்றைக்கு வெளியே தெரியறதில்லை, அதையெல்லாம் வெளியே காமிக்கிறதில்லை. அதே போல் பத்திரிகை ஊடக நண்பர்கள் திமுக பற்றி இன்றைக்கி நிறைய கேள்வி கேட்குறாங்க. திமுக பற்றி நிறைய சில ஊடகங்கள் போடுறாங்க. திமுக பற்றி எதுவுமே கண்டிக்கிறது இல்லை. திமுகவை தூக்கி பிடிக்கிறது ஊடகம் தான். ஊடகம் மட்டும் திமுக மட்டும் இந்த ஆட்சி போயிடும். இன்னைக்கு மக்கள் விரோத ஆட்சி எல்லா பக்கம் ஊழல் மட்டுமல்ல, இன்றைக்கி மின்கட்டண உயர்வு, அதே போல் சொத்து வரி உயர்வு இன்றைக்கி அவ்வளோ இருக்குது. இன்றைக்கி ஊடகங்கள் திமுக அரசு கைவிட்டால் இந்த ஆட்சி போயிடும். இன்றைக்கி மக்கள் மட்டும் வேதனை அடைகிறாங்க. கோயம்பு மாவட்டம் எடுத்துங்க, எவ்வளவு திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்தோம், ஏதோ ஒரு திட்டம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி போட்டு வேலும் அறிவிப்புள்ளவையே போயிட்டுருக்கு. எதுவுமே இதுவே காலத்தில் ரெண்டு வருஷம் செய்யலை. நாங்கள் கொண்டு வந்த ரோட்டையும் கூட ரத்து பண்ணாங்க. இதுதான் நிலை. எல்லா திட்டம் எடப்பாடியார் கொடுத்தாரு, அந்த திட்டங்கள் கூட வேகப்படுத்த மாட்டேங்கிறாங்க. இதுதான் நிலை. ஐபிஎல் டிக்கெட்டை பொறுத்த அளவுக்கு அன்னைக்கு சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, எங்கள் அதாவது நேராக அந்த போர்டில் கிரிக்கெட் போர்டில் கேட்கும்பொழுது 300-400 டிக்கெட் நாங்கள் கொடுத்துருக்குறோன்னு சொல்லிட்டாங்க. அந்த டிக்கெட்டெல்லாம் யார் வாங்கினா விளையாட்டுத்துறை மானியம் கோரிக்கையில் அந்த நேரத்தில் இது சரியாக இருக்கணும்னு சொல்லி எல்லாத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா திமுக மட்டுமல்ல நிறைய பேர் சொன்னாங்க. நான் கொரோனா முறையில் இப்படி நிறைய ஒரு 300-400 டிக்கெட் கொடுத்துவான். இப்போ நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன்னா ஒரு மாதமாக அங்கே இருக்காங்க, அவருடைய குழந்தைகள் மற்றவங்க யாருக்காக கேட்கும்பொழுது நிறைய டிக்கெட் அவங்களுக்கு கொடுத்து விட்டதா சொல்லி அங்கே நேராக போகும்போது டிக்கெட் அவங்களுக்கு இல்லை. அப்போ 300-400 டிக்கெட் கொடுத்துருக்காங்க, அது எந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு யாருக்குமே வரலன்னு சொல்கிறாங்க. அந்த டிக்கெட் உண்மையாக வாங்கினீங்களா இல்லையான் போது அப்புறம் அதுக்கு வந்து அந்த அமைச்சர் வந்து இல்லை இல்லை நாங்கள் பணம் கொடுத்தா வாங்கல, அந்த மாதிரி வாங்கினேன்னு சொல்லி அது முடிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னா எடப்பாடியார் இருக்கும்போது இந்த விளையாட்டு எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, அதே போல் அத்திவிரதத்தை இருக்குது, இப்படி பல பிரச்சனை முக்கியமான நிகழ்வுகள் இருக்கும்போது ஏதோ சில பெரிய பெரிய கோயில் சுப்பாக்கள் இருக்கும்போது ஒரு சில இந்த வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்தோட கோரிக்கை தான், நான் போகிறதில்ல, அவங்களுடைய கோரிக்கை தான் அன்றைக்கி எடுத்து வச்சு அதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நான் சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு வந்து நிறைய பேர் போய் பார்த்துருக்காங்க. அவ்வளோதான் சார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் சார் ஒரே ஒரு